உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இந்த விஷயம் இப்படியே வெளியில தெரியாம இருக்கணும்னா என் புருஷன் மேல நீ போட்டிருக்கிற கேஸ வாபஸ் வாங்க, நான் விட்டுறேன். என்ன யோசிக்கிற, என்ன ஜெயிக்கணும்னு நினைச்சேன்னா 200 கோடி அம்பே பரவாயில்லையா? என்கிட்ட தோத்து 200 கோடி எடுத்துப்பேன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா நீ இருக்கிறதையும் எழுந்துட்டு தான் தோப்பேன்னா அப்புறம் உன் இஷ்டம். நில்லு. மரியாதை, இந்த இசை மீ வச்ச ஆள் இல்ல. நில்லுங்க. நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அந்த டாக்குமெண்ட்டை வச்சு எதுவும் பண்ணிடாதீங்க. என்னைக்கு உண்மையும் நியாயமும் தான் ஜெயிக்கும். உன் அப்பா மாதிரியே இருக்காத. கொஞ்சமாவது நல்லவளா மாற முயற்சி பண்ணு. சாதாரண பொண்ணு வீடேறி வந்து என்னை மிரட்டிட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டாப்பா. விடமாட்டேன்ப்பா, அவளை சும்மா விடமாட்டேன். என் கால விழுந்த கெஞ்ச வெப்ப, என்ன விட்டுறேன்னு கதற வெப்ப. உங்க பொண்ணுப்பா நான், அவள ஜெயிச்சே தீருவேன். சார் போஸ்ட். சொல்லுங்க. இங்க விஜய்ங்கிறது யாரு? என்னோட ஹஸ்பண்ட் தான். அவர் வீட்ல இருக்காரா? அவருக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. அவரு மேல இருக்காரு. நான் சைன் பண்ணி வாங்கிக்கலாமா? அவரு வெளியில போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. நான் அவரோட வைஃப் தான். வேணும்னா ஆதார் கார்டு காட்டவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மேடம், இத சைன் பண்ணிருங்க. சரி, இது என்ன லெட்டர்? ஏதோ ஜாப் அப்பாயின்மெண்ட் லெட்டர்னு நினைக்கிறேன் மேடம். சரி வர மேடம். இசை, என்னது அது? எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிற? கண்டுபிடிங்க பாப்போம். உன்னோட கையில வச்சுக்கிட்டா எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லுமா? வெளியே கிளம்பிட்டு இருக்கல. கேஸ் இன்னும் கோர்ட்டுக்கே வரலையே,
எப்படி மயூரை கேஸ வாபஸ் வாங்கினா? நான் இருக்கும்போது உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அந்த மயூரிய சந்திக்கிற விதத்துல சந்திச்சேன், கேஸ வாபஸ் வாங்கிட்டா. நீயா? என்ன பண்ண? ஆதாரம்லாம் கரெக்டா இருக்கா? கேட்டதுக்கு பதில் சொல்ல. இப்ப நான் என்ன செய்யணும்? அந்த மயூரி கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்தா உங்களை என்ன வேணாலும் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டாளா? அதான், இந்த இசை இருக்கிற வரைக்கும் உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு அவளுக்கு புரியற விதத்துல புரிய வச்சேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? எனக்கே தெரியாம துணிச்சலா ஆதாரத்தோட போய் அவளையே மிரட்டி கேஸ வாபஸ் வாங்க வச்சிருக்கே. எப்படிமா உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துச்சு? இது தைரியம் இல்லங்க, என் புருஷனை காப்பாத்தணுங்கிற வெறி, அவளை ஜெயிக்கணுங்கிற வேகம். நினைச்சேன், முடிச்சிட்டேன். இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. வாங்க சுதாகர், வாங்க உட்காருங்க. இல்ல வேணாம் சார், சாரி சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். எந்த தப்பும் பண்ணாத நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? அப்ரூவரா மாறினாலும் உண்மை தானே சொல்றீங்க? இல்ல சார், அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அதான் என் ஃபேமிலி காப்பாத்த வேற வழி தெரியாம. எல்லாமே சாருக்கு தெரியும் சார், சீக்கிரமே வேலையில ஜாயின் பண்ணிடுவாரு. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம பழைய மாதிரி அவரோட நீங்க வர்க் பண்ணலாம். தேங்க்ஸ் மேடம். ஆமா, உங்களுக்கு குழந்தை பிறந்திருச்சா? என்ன குழந்தை? இப்பதான் வைஃப் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கேன் மேடம். விஷயம் கேள்விப்பட்டதும் சார பாத்துட்டு போலான்னு வந்தேன் மேடம். இதெல்லாம் ஒரு விஷயமா? நீங்க போய் உங்க வைஃப பாருங்க, கிளம்புங்க. ஓகே மேடம், வரேன் சார். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லையா? கோர்ஸுக்கு போகாம முடிச்சு காட்டுறேன் சொன்னேன். சொன்னதை விட ஈஸியா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி எப்படிமா பேசுற? நான் பண்ணது எல்லாம் என் புருஷனுக்காக, உங்களுக்காக. என் உயிரை கொடுத்தாலும் அது எனக்கு பெருசா தெரியாது விஜய். நீ என்னோடவே இருந்திருந்தா எனக்கு இந்த கஷ்டம்லாம் வந்திருக்காது. அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எனக்காக இதை பண்ண என் பொண்டாட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும். என்ன வேணும் சொல்ல? நான் பண்ணதுக்கு பதிலாவா என்ன? பொண்டாட்டிக்கே நன்றியா? இல்ல இசை, என் சந்தோஷத்துக்காக கேளேன்.